ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர், கோவிலேருந்து. உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் ஃபீஸ் டீடைல்ஸ் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவில் முதல் முதல் பார்க்குறவங்க வந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 780 வீடியோஸ் கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் மனசில் இருக்கும், அந்த டவுட்டுக்கான கேள்வி கண்டிப்பாக நம்ம வீடியோவோட வந்து அந்த டவுட்டுக்கான ஆன்சர் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சுரேஷ் சீதாராமன் அப்படின்னு சொல்லி சைடில் Top 10 காலேஜ்னு போடுறீங்களா வரும், Top 10 காலேஜ் ஃபார் அக்ரி போடுறீங்களா வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இதில் பார்ப்போம். முக்கியமாக இதில் சொல்ல நினச்சது என்னென்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சுட்டு 7.5 ரிசர்வேஷன் கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபீஸ், நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, சார் ஒரு நாங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறோம், ஒரு நல்ல காலேஜ் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த காலேஜுக்கு போகும்போது அங்கே ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறதுனால எங்களால் படிக்க முடியாமல் போயிருமா, அந்த காலேஜில் வாங்குற ஃபீஸை கட்டணுமா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி இருக்குது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தைரியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை கட்டாயமாக எடுக்கலாம். அது உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சிறப்பு ஒதுக்கீடாக இதை கொடுத்துருக்காங்க, இதை சிறப்பு சலுகையாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் போய் சேரும்பொழுது ஒரு காலேஜில் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ரூபா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டில் கூட எந்த காலேஜில் நீங்கள் போய் படித்தாலும் இது தான் நடக்கும். அதை மீறி ஒரு கல்லூரி உங்ககிட்ட ஃபீஸ் கேட்டு கட்டாயப்படுத்தினால் தாராளமாக ஒரே ஒரு லெட்டர் எங்கே அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சு வச்சுட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த கல்லூரி அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஸோ இதை எல்லா பேரண்ட்ஸும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கல்லூரிக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸ் அப்படிங்கிறது, டியூஷனுக்கு ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்பட்டது 50,000 ரூபா. இதுவே MBA இருக்கிற கல்லூரியாக இருந்தால் 55,000 ரூபா. MBA கல்லூரியில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா 55,000 ஃபீஸை கவர்மெண்ட் கட்டிடுறாங்க. MBA அல்லாத கல்லூரியில் படிச்சிங்கன்னா 50,000 ஃபீஸை அவங்க கட்டிடுறாங்க. இது போக பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்காக உங்களுக்காக ஒரு 15,000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது போக அதர் ஃபீஸஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா மிஸ்லினியஸ் ஃபீஸாக ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 70,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா. 70,000ங்கிறது சாதாரண MBA அல்லாத கல்லூரி, 75,000 அப்படிங்கிறது MBA இருக்கிற கல்லூரிக்கு டியூஷன் ஃபீஸாக வழங்கப்படுகிறது. இதை தவிர அந்த காலேஜில் 2 லட்சமாக இருந்தாலும் சரி, 3 லட்சம் ஃபீஸாக இருந்தாலும் சரி, 5 லட்சம் ஃபீஸ் வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்டேருந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது. இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது போக ஹாஸ்டலில் நீங்கள் தங்கி படிக்கிறதாக இருந்தால், அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் ஹாஸ்டலுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் 40,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 40,000 ரூபா பணத்தை கிட்டத்தட்ட 4 தவணையாக பிரித்து கொடுக்குறாங்க. அது கல்லூரிக்கும் கவர்மெண்ட்டுக்கு உள்ள பிரச்சனை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ உங்ககிட்ட கல்லூரி எக்காரணத்தை கொண்டும் நான் ஹாஸ்டலுக்கான ஃபீஸை வாங்கக்கூடாது. இந்த பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால் ஹாஸ்டல் ஃபீஸ் வேணுமானா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஓகே, இதுவே நான் ஹாஸ்டல் தங்கலை சார், நான் டே ஸ்காலராக வரேன், பக்கத்துலேருந்து தான் ஊர், அங்கேருந்து பஸ்லேயே காலேஜ் பஸ் எங்களுக்கு வருது, அங்கேருந்து வரலாம் அப்படின்னாலும் அப்பவும் நீங்கள் காலேஜுக்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக அதிகபட்சம் 25,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் தராங்க. எவ்வளோ பெரிய டெஸ்டினேஷன் வந்தாலும் சரி, 40,000 ரூபா பஸ் ஃபீஸ் கேட்டால் கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, கேட்கவும் கூடாது 25,000 ரூபா. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க வெறும் 10,000 ரூபா ஃபீஸ் அப்படின்னாலும் அந்த 10,000 ரூபாய் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். ஸோ பஸ் ஃபீஸை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சிம்பிளாக புரியாமல் டக்குன்னு முடிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் வரக்கூடிய எந்த மாணவர்களும் எந்த கல்லூரிக்கும் எந்த பணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் கல்லூரி கேட்டாலும் நீங்கள் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது ரிப்போர்ட் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கவர்மெண்ட் அந்த கல்லூரி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒரு சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் 40,000 ரூபா வர்றதுனால டே ஸ்காலர் பையனையே ஹாஸ்டலில் கொண்டு போய் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டே ஸ்காலராக இருந்து ஹாஸ்டலில் காட்டுறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்களும் ஒத்துக்காதீங்க. எனக்கு ஒருவேளை நாளைக்கு ஆடிட்டிங் பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்தால் அது உங்களுக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும். அது கல்லூரி சார்ந்த விஷயம் சொல்லி நம்ம போக முடியாது. கூடுமான வரைக்கும் அதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பக்கத்துலேருந்து வராமல் இருந்தால் நான் டே ஸ்காலராகவே வரேங்கிறத சொல்லிட்டு அதை நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. இல்லை உங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் வேணும் அப்படிங்கிற பட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹாஸ்டல் வேணுங்கிறத எழுதி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கு. இது 7.5 CGPA இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ். இதை தவிர ரவுண்டு 1 போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரவுண்டு 1 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கட்டாயமாக
குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் மினிமமாக வச்சுக்கோங்க. அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் போனால் இந்த ஃபீஸ் கட்டாயம் இருக்கும். அதனால குறைந்தபட்சம் அதிகபட்சம் 3-3.5 வரைக்கும் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு, எந்த கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு போனாலும் சரி, உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு 15,000 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு 18,000 ரூபா அதிகபட்சம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் எப்படி பார்த்தாலும் 25,000 ரூபாய்க்கு மேலே வருது வராது, சாரி 25,000க்கு மேலே வராது. இது கவர்மெண்ட் கல்லூரிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுவே கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியாக இருந்துச்சுன்னா, அதில் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்கன்னா 21,500 ரூபா அப்படிங்கிறது ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு மேலே 3 கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் தான் இருக்குது. இங்கே சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 21+ ஒரு 30,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இதை தவிர ஹாஸ்டல் அப்படின்னா அந்த கல்லூரியில் ஹாஸ்டலுக்கு 1,00,000 ரூபா, அதாவது சராசரி 1-1.10 அந்த மாதிரி வாங்குறாங்க. குறைந்தபட்சம் 85,000 ரூபா வாங்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளிலும் இந்த ஃபீஸ் வாங்கப்படுது. ஹாஸ்டல் வேணும்னா நீங்கள் அந்த ஃபீஸை கட்டித்தாகணும். அதே கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா எஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, அதை கவனிக்காமல் போட்டுறாதீங்க. நல்ல காலேஜ் தானே, கவர்மெண்ட் எய்டட் தானே, போய் படிக்கிறேன் எஸ் அப்படிங்கிறத எஸ்எஸ் அப்படின்னு கவனிக்காமல் பெற்றோர்கள் போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷனில் நீங்கள் 2 லட்சம் ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். இந்த 2 லட்சங்கிறது ஹாஸ்டலையும் சேர்த்து நான் கிட்டத்தட்ட சொல்கிறேன். குறைந்தபட்சம் இந்த 2 லட்சம் ரூபா அப்படிங்கிறது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியாக இருந்தாலும் கட்ட வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவில் கிடைக்கக்கூடிய ஒரு தகவலை நான் பார்க்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க மீண்டும் ஒரு முறை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.